இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே எல்லாருக்கும் அதிகமான பரிச்சயமான பல ஊழியர்களாலே பேசப்படுகிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம். இந்த நாளில் நிச்சயனுடைய தலைப்பு என்னவென்றால், ஏழையாயிருக்கிற பணக்காரன், பணக்காரனாயிருக்கிற ஏழை. அன்பானவளே, ஏழையாய் பிறப்பது தவறல்ல, ஆனால் ஏழையாய் மறிப்பது தவறு. ஆண்டவர் ஏழைகளினுடைய திக்கற்றவர்களுடைய ஜபத்தை கேட்கிறவர், விதவை நெல்லை விசாரிக்கிறவர். இதனால் இந்த செய்தி என்னவென்றால், ஒரு ஏழை விதவை குறித்து. இதை பலமுறை வாசித்திருக்கலாம், திரும்ப வாசிக்கிறேன் கேளுங்கள். லூக்கா 21 அதிகாரம். இது ஆலயத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்? சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆலயம். இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் என்றால், 21 அதிகாரம் 5 சொல்லுகிறது, சிறந்த கற்களாலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆலயம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஆலயத்தை பார்க்கிறதில்லை, ஆலயத்தில் ஆராதிக்கிற உங்களையும் என்னையும் பார்க்கிறார். இந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, லூக்கா 21:1, அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபுரத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டாள் என்றார். நாளிலே என் செய்தனுடைய தலைப்பு என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, ஏழ்மையிலும் நீங்கள் பணக்காராய் வாழ முடியும், வறுமையிலும் செல்வந்தராய் வாழ முடியும். இந்த வார்த்தை சொல்கிறது, அவர் கண்ணீரிட்டு பார்த்தார். அவனுடைய கருத்து என்னவென்றால், அவர் தன் கண்களை உயர தூக்கி பார்த்தார். இன்னொரு கருத்து என்னவென்றால், அளந்து பார்த்தார். அன்பானவர்களே, நாளிலே ஆலயத்திற்கு போகிற, ஆராதிக்கிற, பாடுகிற, ஊழியம் செய்கிற என்பு சகோதரனே, அவர் யார் தெரியுமா? உன்னையும் என்னையும் அளந்து பார்க்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையின் அளவுகோல் அவர் கரத்தில் இருக்கிறது. அளந்து பார்க்கிற கர்த்தர், அவர் எல்லாரையும் அளந்து பார்க்கிறார். ஏழை, பணக்காரன், அன்புக்குரியவர்களே, இந்த போலியான தோற்றத்தை உடையவர்கள் ஒவ்வொருவரையும் அளந்து பார்க்கிற கர்த்தர். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கையை போடுகிறதை அவர் கண்டார். அடுத்து ஒரு விதவையும் போடுகிறதை கண்டார். இங்கே நான் சில குறிப்புகளை சொல்லுகிறேன். அன்பானுடைய, காணிக்கை என்பது ஒரு ஆராதனை, நன்றாக கவனிக்க வேண்டும். எப்படி பாடல், ஜபம், துதி ஆராதனையும், அதுபோல காணிக்கை என்பது கூட ஆராதனை ஒரு பகுதி. என்று ஆலயங்களிலே அநேகர் காணிக்கை முடிந்த பின் வருகிற மக்கள் ஏராளம். அன்பானவர்களே, அவர் நினைக்கிறார்கள், காணிக்கை ஒரு ஊழியனுக்கு அல்ல, காணிக்கை ஒரு சபைக்கு அல்ல, உங்களையும் என்னையும் படைத்த கர்த்தருக்கு. அன்பானவர்களே, ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே ஆதியாகமத்து புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் போது, முதலாவது ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும், நன்றாக கவனியுங்கள், காணிக்கை இரண்டாவது, காணிக்கை கொடுக்கிற நபர் முதலாவது. இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது, காயினையும் அவன் காணிக்கைகளையும். அப்படியானால் நபர் முதலாவது வருகிறான், காணிக்கை இரண்டாவது வருகிறது. கர்த்தருக்கு தேவை காணிக்கை அல்ல, அதை கொடுக்கிற நீங்களும் நானும் தான். ஆண்டவர் அந்த நபரை அங்கீகரிக்காவிட்டால் கொடுக்கிற காணிக்கை அங்கீகரிக்க மாட்டார். திரும்ப சொல்லுகிறேன், அந்த ஆபேலை அங்கீகரித்தார், எனவேதான் அவருடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். அந்த வார்த்தை திருமறையிலே பாருங்கள், ஆபேலையும் அவன் காணிக்கையும். அப்படியானால் மனிதன் முதலாவது வருகிறான், காணிக்கை இரண்டாவது. இன்றைக்கு அநேகர் காணிக்கை பிரதாய் பேசுகிறார்கள், அதற்காக ஒரு நீண்ட பிரசங்கம், கொடுத்தால் கொடுப்பார், அமைக்கி கொடுப்பார், குலுக்கி கொடுப்பார். அன்புக்குரியவர்களே, அது அல்ல விஷயம். இன்றைக்கு மக்கள் நினைக்கிறார்கள், இது ஒரு வியாபாரம், 10 கொடுத்தால் 100 கொடுப்பார். இல்லை அன்பானுடைய, கொடுப்பது என்பது நான் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், இந்த அளவுக்கு என்னை வைத்திருக்கிறவர், அவர் நேசிக்கிறேன், எனவே நான் கொடுக்கிறேன். நான் சொல்லுகிற சில குறிப்புகளை பாருங்கள். அன்புக்குரிய, காணிக்கையை பார்க்கிற முன்பாக கொண்டு வருகிற நபரை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு அந்த வசனம் எப்படி சொல்கிறது, ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை போட்டார்கள். ஏன் போட்டார்கள்?
இங்கே மூன்று காரியங்களை சொல்கிறார். நம்பர் ஒன், அவருடைய பாதுகாப்புக்காக. இரண்டாவது, மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது, வேதம் சொல்கிறது கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். எனவே இதை கொடுத்தால் இன்னும் வருமானம் பெருகும், இன்னும் பணக்காரராக இருக்கலாம், இன்னும் ஐஸ்வரன் இருக்கலாம். எனவே பெருக்கத்திற்காக கொடுத்தார்கள், பாதுகாப்புக்காக கொடுத்தார்கள், மக்கள் பார்ப்பதற்காக கொடுத்தார்கள். ஆனால் அன்புக்குருடைய பரலோகம் அதை பார்க்கவில்லை, உங்களுடைய மனநிலையை பார்க்கிறது. ஆண்டவர் திருமறை சொல்கிறது, அவன் தன் காணிக்கையை போடுகிறதை அவர் கண்டார். ஆனால் அடுத்த வசனம் இப்படி சொல்கிறது, ஒரு ஏழை விதவை. விதவை என்று சொன்னாலே பரிதாபத்துக்குரியவள், அதாவது நாதியற்றவள், சார்பிடம் இல்லாதவள், நம்பிக்கை இல்லாதவள், அடுத்த வேலை ஆகாரம் இல்லாதவள். ஆனால் அது இன்னொரு வார்த்தை வருகிறது, ஏழையான விதவை. விதவியாயிருப்பதே ஒரு பரிதாபம், அதிலும் ஒரு ஏழை விதவியாயிருப்பது அதை விட மிகப்பெரிய பரிதாபம். ஆனால் இந்த பரிதாபத்துக்குரிய இந்த பெண்ணை, இந்த விதவையை, ஏழையை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தர், என் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர், திக்கத்தவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர், ஒடுக்கப்பட்ட மக்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். இவர்தான் உண்மையாகவே சமூக நீதி செய்கிறவர். அவர் யார் தெரியுமா? அந்த ஏழை விதவை கண்டார். அடுத்த வார்த்தை, முதலாவது விதவையை கண்டார், இரண்டாவது அங்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, அது காணிக்கை அல்ல. முதல் வசனத்திலே காணிக்கை, இரண்டாம் வசனத்திலே காசு. அர்த்தம் என்னவென்றால், அதுதான் அவருடைய வாழ்க்கையின் ஜீவன், அவருடைய வாழ்க்கையின் ஆதாரம். அந்த வசனம் இப்படி சொல்கிறது, அவளோ தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்த, நன்றாக கவனிக்க வேண்டும், ஐசூர்யான் போட்டது காணிக்கை. யார் வேண்டுமானாலும் போடலாம், இன்றைக்கு பாருங்களேன், கொடுத்து கூட அனுப்பலாம். காணிக்கை எந்த அதாவது எப்படி சம்பாதிக்கிறேன் என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கோடி கோடியாக கொடுக்கிறேன். அன்புக்குள்ளே அவர்கள் கோடி கோடியாய் தவறாய் சம்பாதிக்கிறார்கள், கோடி கோடியாய் கொடுக்கிறார்கள். இவள் அன்புக்குள்ளே எப்படி சம்பாதித்தாள் தெரியாது. ஆனால் தனக்கு உண்டாயிருந்த, அந்த வார்த்தை சொல்கிறது தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்த எல்லாம், யோசித்து பாருங்கள், அவன் தன் இருக்கிறந்து கொடுத்தான், இவள் இல்லாமையில் கொடுத்தான். அவன் தன்னுடைய பரிபூரணத்திலிருந்து கொடுத்தாள், இவள் வறுமையிலிருந்து கொடுத்தாள். இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நான்காம் வசனத்திலே அவர்கள் எல்லாரும், யோசித்து பாருங்கள், யார் இந்த அவர்கள் எல்லாரும்? அந்த ஐசுவரிவான்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து. அன்பார்கள், அப்படியானால் தேவைக்கு மிஞ்சி நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் இருக்கிறது. ஆனால் அடுத்த சொல்கிறது, இவளோ தன் வறுமையிலிருந்து. அன்புக்குரியவளே, திரும்ப சொல்கிறேன், அதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், பணக்காரனாயிருக்கிற ஏழைகள், ஏழையாயிருக்கிற பணக்காரர்கள். நானிலே என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்பு சகோதரனே, நீ எவ்வளவு போடுகிறாய் முக்கியமல்ல, எந்த நிலையிலிருந்து போடுகிறாய், எதற்காக போடுகிறாய். இவள் போட்டது பார்ப்பதற்காக அல்ல, பெருக்கத்திற்காக அல்ல, பாராட்டப்பட அல்ல. அன்புக்குரியவளே, ஆண்டவரை நேசித்தாள், ஆண்டவரை அவள் விரும்பினாள், ஆண்டவரை ஆராதித்தாள். அவளுக்கு தெரியும் தன் வாழ்க்கை இருக்கிற தன் ஜீவனுக்கு அடுத்த இதுதான் அவருடைய வாழ்க்கை மூலதனம். என்ன ஆகும், எப்படி வாழ்வோம், எப்படி குடும்பம் நடத்துவோம், இதை குறித்தும் அவளுக்கு அக்கறை இல்லை. அழைத்தவரை நம்பினாள், அந்த பரலோக தேவன் மேல் நம்பிக்கை வைத்தாள். எனவேதான் அந்த வார்த்தை சொல்கிறது, அவள் போட்டது காணிக்கை அல்ல, அவள் போட்டது காசு. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உயிர். அந்த தமிழிலே ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, அவள் தன் ஜீவனையே போட்டாள். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தர் பிள்ளைகளே, இவர் யார் தெரியுமா? தேவன் உன்னை ஏறிட்டு பார்க்கிற கர்த்தர். ஒருவேளை உலகம் உன்னை ஏறிட்டு பார்க்காம இருக்கலாம், உலகம் ஐசுவரன் ஏறிட்டு பார்க்கும். ஆனால் இந்த இயேசு ஏழைகளை ஏறிட்டு பார்க்கிறவர். அநேக சொல்லுகிற காரியங்கள், நான் வீட்டுக்கு போனேன், என் ஏறெடுத்து கூட என் பிள்ளை பார்க்கல, நான் வீட்டுக்கு போனேன், என் ஏறெடுத்து கூட அவங்க பேசல, இதுதான் உலகம். ஆனால் இவர் ஏழைகளை ஏறெடுத்து பார்க்கிற கர்த்தர், ஏழைகளின் பங்காளன். அவர் சொல்லுகிறார், அன்புக்குரியவர்களே, இவர்கள் எது நிமித்து கொடுத்தார்கள் சொன்னால், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தால், எனவே கொடுத்தாள். ஐஸ்வர்யா, உனக்கு சத்தியம் தெரியுமா? தெரியாது, அது விளக்கப்படவில்லை. ஆனால் இவள் சத்தியத்தை அறிந்திருந்தாள், இந்த இயேசுவை நம்பினாள், இந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தாள். யெகோவா தேவன்
இந்த தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவள் காணிக்கை போட்டாள். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அன்புக்குரியவளே, இன்றைக்கு சமுதாயத்தில் இரண்டு வித்தியாசமான கூட்டத்தார், ஏழை பணக்காரன். இந்த உலகத்தில் ஆலயங்களில் கூட பணக்காரர்களுக்கு ஒரு இடம், ஏழைகளுக்கு இன்னொரு இடம். பணக்காரர்களுக்கு இருக்கிற அந்த முன்னுரிமை ஏழைகளுக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதாவது இந்த பெண்ணை பற்றி இவளோ அவருடைய கருத்து என்னவென்றால், அவளை தனித்து பார்த்தார். உலகம் பணத்தை வைத்து மதிப்பிடுகிறது, பரலோகம் மனதை வைத்து மதிப்பிடுகிறது. உலகத்திலே பணத்திற்கு மதிப்பு, பரலோகத்திலே மனதிற்கு மதிப்பு. திரும்ப சொல்லுகிறேன், பணம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாக உங்க மனம் ரிலீஸ் ஆகணும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அன்புக்குரியவளே, இவள் மனம் புதிதாக்கப்பட்டது. வார்த்தையை கேட்டிருக்கிறாள், வார்த்தைக்கு சொந்தக்காரியானாள். எனவேதான் அவள் காணிக்கை போடவில்லை, தன் ஜீவனையே போட்டாள். அன்பானவர்களே, எனவேதான் இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அந்த வார்த்தை எப்படி சொல்கிறது, போடுகிறதை கண்டார். இங்கே நான் சொல்லுகிற வார்த்தை, ரெண்டு பேருக்கு அந்த வார்த்தை வருது. ஆனால் ஆண்டவர் உன் வாழ்க்கையை பார்க்கிற கர்த்தர், கவனிக்கிற கர்த்தர், பதிலளிக்கிற கர்த்தர். பார்வை என்பது வேறு, கவனிப்பது என்பது வேறு. பார்வை எல்லாரும் பார்க்கிறது, கவனித்து என்ற வார்த்தை வாட்சிங் ஓவர், கண்களுக்கு புலப்படாத நுண்ணிய கிருமிகள் கூட இந்த மைக்ரோஸ்கோப்பில் தெரியும், அதுதான் கவனித்தல். அப்படியானால் உலகம் பார்க்கிறது போல கர்த்தர் பார்க்கிறதில்லை. அந்த ஏழை விதவையை யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள். அவளுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை, அவள் உடை கசங்கி போன, சாயம் போன, அல்லாவிட்டால் மக்களால் பாராட்டப்பட முடியாத அலங்கோலமான ஒரு உடையோடு வந்திருப்பார். உலகம் அவளை கவனித்திருக்காது, ஆனால் பரலோகம் அவளை கவனித்தது. இன்றைக்கு ஆலயத்திற்கு போது அநேகர் தன் உடை அலங்காரத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அலங்கரித்து வருகிற மக்கள் ஏராளம். அப்படி பாராட்டாவிட்டால் அது அவளுக்கு மிகப்பெரிய ஆதங்கம். என்னுடைய உடையை யாருமே பாராட்டல, என் உடையை யாருமே கவனிக்கல. அன்புக்குள்ளே உடையை பார்ப்பதற்காக ஆலயத்திற்கு போகவில்லை. ஆண்டவர் என்னை பார்க்க வேண்டும், ஆண்டவர் என்னை கவனிக்க வேண்டும், ஆண்டவரால் நான் பாராட்டப்பட வேண்டும். உலகத்தால் பாராட்டப்படுவதை விட பரலோகத்தால் பாராட்டப்படுவது ஆசீர்வாதம். இந்த உலகம் உங்களை பாராட்டும், அதே உலகம் எழுந்து பேசும். உலகத்தின் பாராட்டுகள் தற்காலிகமானது, பரலோகத்தின் பாராட்டுகள் நிரந்தரமானது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, அன்புக்குரியவளே, யார் எப்படி நிலையிலே போடுகிறார் என்பதை தேவன் பார்த்தார். திரும்ப சொல்லுகிறேன், யார் எந்த மனநிலையில் எப்படி போடுகிறார்கள் என்பதையும் தேவன் பார்த்தார். ஐஸ்வரனையும் பார்த்தார், ஏழை விதவையும் பார்த்தாள். அவன் பாராட்டப்படவில்லை, இவள் பாராட்டப்பட்டார். உலகத்தில் அவன் பாராட்டப்படுவான், இவள் உதாசீனம் பண்ணப்படுவாள். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவன் பாராட்டப்படவில்லை, இவள் பாராட்டப்பட்டாள். நாளிலே ஆலயத்திற்கு போகிற என்பு சகோதரனே, ஐஸ்வரன் இருப்பது தவறல்ல, செல்வந்தனாக இருப்பது தவறல்ல. ஆனால் அந்த செல்வம் ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும். உங்கள் பணம் கர்த்தருக்கு, உங்கள் நேரம் கர்த்தருக்கு, உங்களுடைய உழைப்பு கர்த்தருக்கு. அன்புக்குரியவளே, இவளுக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், தன் ஜீவனுக்கு அடுத்த கொடுப்பதற்கு இவர் ஒன்றுமில்லை. தன்னையே கொடுத்தாள், தன் உடையை கொடுத்தால். இன்று அநேகர் ஆலயத்திலே காணிக்கப்படுகிற அநேகர் தங்களை கொடுப்பதில்லை, இன்னும் பாவ வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் கொடுப்பது என்பது நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு ஒரு காம்பன்சேஷன் அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் காணிக்கை உங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு ஈடாய் கொடுப்பதல்ல, இட் இஸ் நாட் எ காம்பன்சேஷன். அல்லாவிட்டால் உங்கள் காணிக்கை உங்கள் பாவங்களுக்கு ஒரு மூடுதல் அல்ல. இன்றைக்கு உலக மக்கள் செய்கிறார்கள், தவறான வாழ்க்கை வாழ்கிற மக்கள் காணிக்கைகளாலே தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள நினைக்கிறார்கள். இவர் காணிக்கை மதிப்பதில்லை, காணிக்கை கொடுக்கிற மனிதனை மதிக்கிறார். எனவேதான் பணத்தை வைத்து ஒருவர் எடை போடுவதில்லை, அவன் மனதை வைத்து எடை போடுகிறார். வார்த்தை விட வாழ்க்கைக்கு வல்லமை. அன்புக்குள்ளே நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள் முக்கியமல்ல, எந்த நிலையில் கொடுக்கிறீர்கள் அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். எங்கள் விலாசம், போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 2528198. எங்களுடைய மின் அஞ்சல் stephen_opendoor@hotmail.com.